இன்றைய நவீன உலகத்தில் நாம் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த அச்சத்தை தவிர்த்து வாழ ஒரே ஒரு காரணம் நாம் இறைவனின் கரங்களில் இருக்கின்றோம் என்ற ஆழமான உண்மை. அந்த நல்ல இறைவனின் நல்ல கரங்களிலிருந்து வருகிற யாருமே நமக்கு எப்போதுமே நன்மையாகத்தான் அமையும் என்பது நம்முடைய எளிய விசுவாசம். இறை இயேசுவர் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கடல் மீது நடந்த அந்த புதுமையான நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நிகழ்ச்சியானது மூன்று நற்செய்தி நூல்களில் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா நற்செய்தியில் மட்டும் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடப்படவில்லை. மத்தேயு மார்க்கு நற்செய்தியில் நாம் பார்க்கும்போது இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்த்து பேதுருவும், ஆண்டவரே நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகின்றார். அவரும் கடல் மீது நடந்து வருகின்றார். ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவர் பயந்து கடலில் மூழ்க போகும்போது இயேசு கையை நீட்டி அவரை தூக்கிவிடுவதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சியானது யோவான் நற்செய்தி என்று நாம் வாசித்த பகுதியில் அது கொடுக்கப்படவில்லை. இயேசு கடல் மீது நடந்தது மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேதுரு இயேசுவிடமிருந்து தன்னுடைய பார்வையை விலக்கிவிட்டவுடன் அவருக்கு பயம் சூழ்ந்தது. இயேசுவின் மீது அவருடைய கண்கள் பார்வை பதிந்திருந்த வரைக்கும் அவருக்கு பயமில்லை. அவர் துணிச்சலாக கடல் மீது நடக்கின்றார். ஆனால் இயேசுவை விட்டு எப்போது அந்த கடலுடைய அலைகளையும் காற்றையும் பார்த்தாரோ அப்போதே பயந்து மூழ்கி போய்விட்டார். நம்முடைய வாழ்வில் கூட கடவுளிடமிருந்து இயேசுவிடமிருந்து எப்போது நம்முடைய பார்வையை விலக்குகின்றோமோ அப்போது நாம் ஆபத்திலும் பயத்திலும் கலக்கத்திலும் அன்றாட தொல்லைகளிலும் மூழ்கிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி மூழ்கி நேரிடும் போது இறைவன் தன்னுடைய கரத்தை கொடுத்து நம்மை தூக்கிவிட காத்திருக்கின்றார். அன்பாண்டவர் இயேசு அவளை பார்த்து சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள் நான் தான் என்று. இன்று விவிலிய நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், மொத்தமான இந்த விவிலியத்தில் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும் பார்க்கும்போது அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே என்ற சொற்றொடர்கள் 365 முறை இந்த விவிலியத்தில் இருப்பதாக சொல்லுகின்றார். 365 முறை கலங்காதே, பயப்படாதே, திகையாதே என்ற வார்த்தைகள், ஆறுதல் மொழிகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த 365 இந்த எண்ணை கேட்கவுடைய நம்முடைய உள்ளத்திற்கு வரக்கூடிய என்ன நினைவு? 365 ஒரு ஆண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஆக ஒரு ஆண்டில் ஒவ்வொரு நாளும் இறைவன் இந்த செய்தியை நமக்கு கொடுப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் இந்த உலகத்தில் அறிவியலும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர வளர மனிதனுடைய மனோதைரியம் குறைந்து கொண்டே போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய தொழில் வளம் பணபலம் பெறுகலாம், ஆனால் மனநலம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் தைரியத்தை இழக்கின்றார்கள், வாழ்க்கையில் நோக்கத்தை இழக்கின்றார்கள், அதனால் வாழ்க்கையே இழக்கின்றார்கள். அப்படி இழக்கும்போது இந்த மனிதர்களுக்கு தேவையான ஒரு செய்தி, பயப்படாதே, கலங்காதே என்ற ஒரு செய்தியை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்துதான் ஒருவேளை சரியான எண்ணிக்கை 365 முறை இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி நான் ஒரு தடவை கேன்சர் கிளாஸில் சொல்லியிருந்தப்போ ஒரு பையன் கையத்துக்கு கேட்டான், ஃபாதர் லீப் வருஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா. ஏன்னா லீப் வருஷத்தில் எத்தனை நாட்கள்? 366 இல்லையா, பைபிளில் 365 தானே இருக்குது. அப்போ அந்த ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான். என்ன சொல்லலாம்? நான் சொன்னேன் அந்த பையன்கிட்ட, ஒருத்தர் 3 ஆண்டுகள் 360னா 6 வருஷத்தில் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் பயம் இல்லாமல் வாழ்ந்துடான்னு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை விவிலியம் எழுதியவர்களுக்கு அந்த லீப் வருஷத்தை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு 2 தடவை சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனவே 365 நாள் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த செய்தியை இறைவன் கொடுப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் வளர்ந்துவிட்ட இந்த நவீன உலகத்தில் நம்மை பயத்தில் ஆழ்த்துவதற்கு நிறைய காரணிகள் இருக்கிறது. இன்று இயற்கையை பார்த்து பயம், விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்தே பயம், இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த வைரஸ் கிருமியை பார்த்து பயம், எத்தனையோ மேலை நாடுகள் தங்களுடைய பணபலத்தையும் படைபலத்தையும் வைத்து உலகையே மிரட்டி கொண்டிருந்த அந்த நாடுகளையும் கூட இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விஷக்கிருமியானது அவளை மண்டியிட வைத்துவிட்டது. ஆக இன்று நாம் பயப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம்.
நம்முடைய உடல்நிலையை பற்றி, நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, மரணத்தை பற்றி எத்தனையோ பயங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மை பயமுறுத்துவதற்கு எவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய பயத்தை போக்குவதற்கு ஒரே ஒரு உண்மை, அடிப்படையான உண்மை, இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஆழமான அந்த உண்மைதான். இதை நம்முடைய அன்றாட வாழ்வில் பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். சில சமயம் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, பூங்காவுக்கு. அங்கே பெற்றோர் அங்கே இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பிள்ளைங்க தொடர்ந்து பெற்றோரை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஆனால் பெற்றோர்கள் அங்கே மத்தியில் இருக்கிறாங்க என்ற ஒரு பெரிய உணர்வே அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்கும். சில சமயம் அந்த பிள்ளைங்களை பயன்படுத்துறதுக்காக அந்த பெற்றோலை எங்கேயாச்சும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க. அந்த பிள்ளைங்க விளையாண்டு திடீர்னு பார்க்குங்க, பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பெற்றோர்களை அவர்கள் பார்த்துருக்க மாட்டார்கள், ஆனால் பெற்றோர்கள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நினைவே அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்குது. எப்போது அவர்கள் பார்த்து பெற்றோர் இல்லை என்று அறிய வருகின்றார்களோ அப்போது பயப்படுகின்றார்கள். அதற்கு முன்னதாக அந்த பெற்றோலை தொடர்ந்து பார்க்கவில்லை, ஆனால் பெற்றோர்கள் தம்மோடு இருக்கிறார் என்ற நினைவே அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. அப்படிப்பட்ட தைரியம் தான் நண்பார்களே இந்த நவீன உலகத்தில் அமைக்க வேண்டும். அன்றைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பூனை இருக்குல்ல, ஃபாதருடைய ஃப்ரெண்டு, அந்த பூனை அங்கே வந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை 2 வயசு 3 வயசு இருக்கும், அது பார்த்து பயந்துட்டு அந்த பூனை இதை வரப்போ பயந்துருச்சு. பூனை எங்கள் அம்மா தூக்கி வச்சுட்டாங்க. தூக்கி வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை தைரியமாக அந்த பூனை போய் விரட்டு. ஏன் முன்னாடி பயந்துச்சு, ஆனால் இப்போ யார் கையில் இருக்கும், அம்மா கையில் இருக்கும், அந்த பூனை என்னை ஒன்றும் செய்யாதுன்ற ஒரு ஆழமான உணர்வு பார்த்தவர்களின் தைரியம். அப்படிப்பட்ட தைரியம் தான் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. இந்த நவீன உலகத்தில் எத்தனையோ மக்களை நாம் பார்க்கின்றோம், வாழ்க்கையில் நிறைய படிப்பு இருக்கிறது, நிறைய வருமானம் இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெற்றிடம் இருப்பதாக அவர்கள் நினைக்கும் போது தான் அந்த வெற்றிடத்தினால் வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கின்றார்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கும் போது அர்த்தத்தை இழக்கின்றார்கள். எப்போது வாழ்க்கையில் அர்த்தத்தை இழக்கின்றார்களோ அப்போது வாழ்க்கையையே அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். எனவேதான் துரவசோசமாக எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்வை முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு சோகமான நிலையை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் வசதிகள் இருந்தாலும், வாய்ப்புகள் இருந்தாலும், வருமானம் இருந்தாலும், வாழ்க்கையில் அர்த்தத்தை எடுக்கும்போது வாழ்க்கையை அவர்கள் இழந்துவிடுகிறார்கள். எனவேதான் நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை நிறைந்த மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இந்த இயேசுவின் உயிர்த்த நாட்கள், உயிர்ப்பு நாட்கள் நமக்கு சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழவும், நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தத்தோடு வாழவும் ஒரு சிறந்த வழி. பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் நம்பிக்கையையும், பிறருடைய வாழ்க்கைக்கு நாம் அர்த்தத்தையும் கொடுக்கும்போது தானாகவே நம்முடைய வாழ்வு நம்பிக்கையையும் அர்த்தத்தையும் தேடுகிறது. நான் எனது என்ற அந்த குறுகிய சுயநல கண்ணோட்டத்தை கடந்து பார்க்கும்போது தான் என்னுடைய வாழ்வும் அர்த்தம் பெறுகிறது. நம்முடைய கண்களிலிருந்தே அந்த பெரிய பாடத்தை பார்த்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கண்கள் என்றுமே தன்னையே பார்ப்பதில்லை. நம்முடைய கண்ணு நம்பிக்கை என்னைக்காச்சும் நம்மளே பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணாடி வச்சு பார்க்கலாம், ஆனால் இந்த கண்கள் தன்னையே பார்க்க முடியுமா? முடியாது. இந்த கண்களை வைத்து கொண்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கும்போது தான் இந்த கண்கள் கண்களாக வேலை செய்கிறது. அதேபோல் இந்த காதுகள் தங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த சப்த அலைகளை கேட்கும்போது தான் காதுகள் காதுகளாக வேலை செய்ய முடியும். இந்த சப்த அலைகள் வெளியே இல்லை என்று சொன்னால் இந்த காது ஒன்று தான், ஒரு சின்ன ரப்பர் தோளும் ஒன்று தான். ஆக இந்த காதுகள் காதுகளாக வேலை செய்ய தன்னை விட்டு கடந்து போக வேண்டும். இந்த கண்கள் கண்களாக வேலை செய்ய தன்னை விட்டு கடந்து போய் வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்க்கும்போது தான் தன்னுடைய அந்த இருப்பிற்கு, தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸிற்கு ஒரு அர்த்தத்தை பெறுகிறது. நம்முடைய மனித வாழ்வும் கூட என்று நான் எனது என்று குறுகிய கண்ணோட்டத்தில், சுயநல கண்ணோட்டத்தில் வாழ ஆரம்பிக்கின்றோமோ அப்போது வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் எழுதுகின்றோம். என்று நம்மையே கடந்து வெளியே பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போது தான் நம்முடைய வாழ்விற்கு அர்த்தம் பிறக்கிறது, நம்பிக்கை பிறக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆழமான உணர்வும் நமக்கு ஆழமாக உணர முடிகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நவீன உலகத்தில் நம்மை பயமுறுத்துவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் அந்த பயத்தை நீக்குவதற்கு ஒரே ஓர் அடிப்படையான உண்மை, நாம் இறைவனின் கரங்களில் இருக்கிறோம் என்ற ஆழமான உண்மை. நல்ல இறைவனின் நல்ல கரங்களிலிருந்து வருகின்ற யாருமே நமக்கு நன்மையாகத்தான் அமையும். சிந்தித்து பார்க்கலாம்.